ஊரையே நடுங்க விட்ட சுமார் 12 அடி நீள ராஜநாகம். கண்ணில் கண்ணாடியுடன் படையப்பாவாக மாறி அசால்ட்டாக விஷநாகத்தை மீட்ட பாம்பு பிடி வீரர். ராஜநாகம் பதுங்கியது ஏன்? மீட்பு சம்பவம் நடந்தது எப்படி? மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிறுமுனை வனச்சரத்திற்குட்பட்ட பாலப்பட்டி அப்படின்ற கிராமத்துலதான் வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு புதர்ல இந்த ராஜநாகம் இருந்திருந்திருக்கு. கொடிய விஷமுள்ள இந்த ராஜநாகம் 2 நாட்களா ஒரே இடத்துல இருக்கிறத பார்த்த அந்த பகுதி மக்கள் சிறுமுனை வனத்துறைக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. தகவல் கேட்ட உடனே தொழில்முறை சார்ந்த பாம்பு பிடி வீரர்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. புதருக்குள்ள பதுங்கி இருந்த பாம்பினை மீட்கும் முயற்சியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. சுமார் 2 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா கொடிய விஷமுள்ள அந்த பாம்பு லாவகமா பிடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு நீளமான பாம்பு எதனால இப்படி சுருண்டு கிடந்திருக்கு அப்படின்ற கேள்விக்கும் பல காரணங்களை வனத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. பாம்போட உடல்நிலை பற்றி ஆய்வு செஞ்ச போதா அது உணவு எதுவுமே சாப்பிடாம சோர்வான நிலைமையில இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனாலதான் வேற எங்கேயும் போகாம அந்த இடத்திலேயே சுருண்டு கிடந்ததாகவும், அது மட்டும் இல்லாம இனசேர்க்கை காலங்கள்லயும் கூட ராஜநாக பாம்புகள் இது மாதிரி ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு வனத்துறையினர் தெரிவிச்சிருந்திருக்காங்க. விவசாய தோட்டங்களை ஒட்டி இருக்கிற வனப்பகுதி அப்படின்றதுனால யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு கூடாதுன்றது முக்கிய நோக்கமா இருந்தது. அதனால கொடிய விஷமுள்ள அந்த நாகப்பாம்பு பாதுகாப்பா அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுவிச்சிருந்திருக்காங்க.